ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு அரக்கன் வைட்டி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் அரக்கன் பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் பரோஸ் மைட் M24க்கான ஸ்பின்னை தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ரெகுலர் மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலில் அப்டேட்டடாக இருங்க. ஸோ இனிமேட் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து இன்கேஸ் புது டோர்னமெண்ட் எது இருந்தாலும் அதுலேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ. ஸோ ஈவெண்ட் ரூல்ஸை பார்ப்போம். ஈவெண்ட் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்பின்னை யூசி வச்சு தான் ஸ்பின் பண்ண முடியும். அதுதான் ரேண்டம் ரிவார்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் உங்களுக்கு 10 யூசி வச்சு நீங்கள் பண்ணலாம். மிச்ச ஸ்பின் எல்லாமே வந்து உங்களுக்கு 60 யூசி அந்த ரேஞ்சில் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லக்கி ட்ராவுக்கும் ஏதாச்சும் ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் என்ன ரிவார்டுன்றது தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு வெப்பன் வந்து இன்னொரு டூப்ளிகேட் வெப்பன் கிடைச்சதுன்னா அந்த வெப்பன் வந்து மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதாங்க இதில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கன்னு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம் வந்து 3.2% கொடுத்துருக்காங்க. எபிக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 36.3% கொடுத்துருக்காங்க. ரேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 60.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க கன்னு வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ஒரு எபிக் ஐட்டம் அந்த கேட்டகரியில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கேரண்டி ரிவார்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 15 ஸ்பின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1000 பிபி காயினும் ஒரு 5 கிளாசிக் கூப்பனும் கொடுக்குறாங்க. 50 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 பெயிண்ட் கேரண்டியாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 120 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்கீர் கிடைக்குது. எட்கீர் வந்து லெஜெண்டரி ஐட்டம். ஸோ லெஜெண்டரி ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அதுக்கான எட்கீர் அதில் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 200 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியலும் 5 பெயிண்ட்டும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 300 ஸ்பின் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு மெட்டீரியலும் 10 பெயிண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 200 ஸ்பின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே கேரண்டியாக உங்களுக்கு அந்த M24 கன் கிடைச்சிரும். இல்லைனா இன்கேஸ் இன்பிட்டில் கிடைக்கிறது உங்கள் லக்கு பொறுத்து தாங்க இருக்குது. இந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா M24 கன் இல்லாமல் வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதையும் பார்ப்போம். இதுதான் பரோஸ் மைட் M24 கன்னு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பேன் கொடுக்குறாங்க, கோப்ரா பேன். கோப்ரா பேன் செம்ம சூப்பர்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புல்ஸ் ஐ அந்த மார்க்கும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரஷூட் கொடுக்குறாங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்ட ஒரு பேரஷூட். அது வந்து என்லெஸ் பேரஷூட் அப்படின்ற ஒரு நேமில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட் ஆஃப் டர்ட் அசெட் அப்படின்னு ஒரு செட் கொடுக்குறாங்க. அதாவது அந்த கிங்குடைய கை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த செட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா டெசர்ட் ரோஸ் செட், இந்த ஃபீமேல் கேரக்டருக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஹெட்கியர் சொன்னாலும் அந்த ஹெட்கியர் வந்து அந்த செட்டுக்கு தாங்க ஃபிட் ஆகும். டட் செட்டுக்கான ஹேண்ட் ஆஃப் டட் செட்டுக்கு தான் அந்த ஹெட்கியர் ஃபிட் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த M24 கன்னை வந்து அப்கிரேட் பண்ணனா ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இருக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பேசிக் அப்பியரன்ஸ் இது தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட். கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஃபார்மில் வந்து இருக்கிற கன்னை விட கொஞ்சம் அட்வான்ஸாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று என்னென்ஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஸ்டேஜ் வந்து கில் மெசேஜ். கில் மெசேஜ் தாங்க வெறித்தனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து ஃபயர் ஆம் ஆர்னமெண்ட், அதாவது கீழே வந்து அந்த பேக்கில் ஒரு ஆர்னமெண்ட் தொங்க விட்டுருமில்ல, அதே மாதிரி இப்போ ஃபயர் ஆம்க்கும் ஒரு ஆர்னமெண்ட் தொங்க விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம். ஃபுல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது கன்னு, அதுதான் ஃபுல் அப்கிரேடு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபார்மில் உங்களுக்கு என்ன அடிஷ்னல் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் தனித்தனியாக அந்த கலரிங்கோட இருக்கிற அட்டாச்மெண்ட்டை நீங்கள் யூசி கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் கண்ணுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி எந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணி வாங்கலாம். இல்லை எல்லா அட்டாச்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குமா, அப்போ எல்லா அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோப்பிலேருந்து சப்ரஸர்லேருந்து அப்புறம் என்ன சொல்கிற அட்டாச்மெண்ட்லேருந்து செக் பேட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லூட் கிரேட். லூட் கிரேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த நாயத்துலேருந்து அப்படியே மண்ணு கொட்டுற மாதிரி ஒரு லூட் கிரேட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்பின்னை போய் பார்ப்போம்.
ஸோ நான் இப்போ ஸ்பின்னை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன மேட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து நான் ஒரு 21,000 யூசி வச்சிருக்கேன், 21,600 யூசி வச்சிருக்கேன். ஸோ 200 ஸ்பின்னில் கண்டிப்பாக கேரண்டியாக கிடச்சிரும். ஸோ 200 ஸ்பின் பார்த்தீங்கன்னா 10,800 யூசி. ஸோ 10,800 யூஸில் எனக்கு கேரண்டியாக கன் கிடச்சிரும். பட் நான் இந்த கன்னை வந்து கில் மெசேஜ் வரையும் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற மொத்த யூஸையும் நான் ஸ்பென்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, நான் முடிஞ்ச வரையும் மெட்டீரியலை கலெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, என்னால் இதில் இருக்க 300 ஸ்பின் மேக்ஸ் அதை நான் ஃபுல்லாக பண்ணிவிடுவேன். அதுக்கடுத்து மிக்சர் இருக்கிற ஸ்பின் வந்து நான் வெக்டாரில் பண்ணியாச்சும் மெட்டீரியல் கிளைம் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வெக்டாரில் இதை விட கொஞ்சம் ஈஸியாகவே மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அதை கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் அதுலேயும் ஸ்பின் பண்ணி எடுப்பேன். ஸோ இதை ஸ்பின் நீங்கள் பேரலாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. கன்னுக்கு கில் மெசேஜுக்கு தேவையான என்கிட்ட 9 மெட்டீரியல் பதிலாக 10 மெட்டீரியலாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ கில் மெசேஜரையும் நான் அப்கிரேட் பண்ணிவிட்டு இந்த அப்கிரேடை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கில் மெசேஜ் நம்ம ஹிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ற ஃபீலில் கேம் பிளேயில் ஒரு சின்ன கிளிப்பாக நான் உங்களுக்கு அதையும் போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம். டில் தென், சைனிங் ஆஃப், யுவர்ஸ் அரக்கன்.